வணக்கம். இது ஐந்தாம் பகுதி. மறக்காமல் முதல் நான்கு பகுதிகளையும் பாருங்கள். பிளேலிஸ்டோட லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. இந்த வீடியோவில் முதல்ல ஆந்திராவில் மக்கள் செல்வாக்கோடு இருந்த ஒரு முதலமைச்சரோட மரணத்தை பற்றி மிக சுருக்கமாக சொல்ல போகிறேன். அதுக்கப்புறம் அந்த மரணத்துக்கும் ஜெயலலிதா மரணத்துக்கும் என்ன ஒற்றுமை அப்படின்னு சொல்ல போகிறேன். ஆந்திராவில் ஒய்எஸ்ஆர் அப்படின்ற காங்கிரஸ்காரர் மக்கள் செல்வாக்குடைய முதலமைச்சராக ஆட்சி செஞ்சுக்கிட்டு இருந்தார். அவரோட முழு பெயர் ஒய்எஸ் ராஜசேகர ரெட்டி. கடப்பா தொகுதியில் 10 ஆண்டுகள் தொடர்ந்து எம்பியாக இருந்த இவர் 2004 காங்கிரஸ் சார்பில் முதலமைச்சர் வேட்பாளராக களமிறங்கி அமோகமாக வெற்றி பெற்று முதலமைச்சரானார். 2009 மே மாதம் மீண்டும் முதலமைச்சரானார். ஒய்எஸ்ஆருக்கு மக்கள் செல்வாக்கு அதிக அளவில் இருந்ததுனால மற்ற காங்கிரஸ் முதல்வர்களைப் போல அவர் சோனியா காந்திக்கிட்ட அடிமையாக செயல்படவே இல்லை. லஞ்ச பணத்தில் தனக்கு எவ்வளவு பங்கு, தலைமைக்கு எவ்வளவு பங்கு அப்படின்றதையும் ஒய்எஸ்ஆர் தான் தீர்மானித்தார். இது சோனியா காந்தியை கோபப்படுத்தினாலும் ஒய்எஸ்ஆரை நீக்கிட்டு வேறு யாரையும் முன்னிறுத்தி தேர்தலில் வெல்ல முடியாது அப்படின்றது சோனியா காந்திக்கு நன்றாக தெரிஞ்ச காரணத்தினால அமைதியாக இருந்துட்டார். கிருஷ்ணா கோதாவரி ஆற்றுப்படுக்கையில் 37 லட்சம் கோடி ரூபாய் மதிப்புடைய இயற்கை எரிவாயும் கச்சா எண்ணெயும் இருக்குது. ரிலையன்ஸ் நிறுவனம் இந்த எரிவாயுவை எடுத்து மத்திய அரசுக்கு விற்றுக்கிட்டு இருந்தாங்க. ரிலையன்ஸ் நிறுவனம் எரிவாயுவை எடுக்கிறதுக்கு செலவழிக்கிற பணத்தை முழுமையாய் திரும்ப எடுக்கிற வரைக்கும் அந்த இடத்துக்கு வாடகையாக ஒரு குறைவான தொகையை கொடுத்தா போதும் அப்படின்னு அந்த ஒப்பந்தத்தில் சொல்லப்பட்டிருக்கு. இது தவிர மத்திய அரசுக்கு விற்கும் எரிவாயுவை தங்கள் இஷ்டத்துக்கு போல விலையை ஏற்றிக்கிட்டு இருந்தாங்க ரிலையன்ஸ்காரங்க. இந்த சலுகைகளை செஞ்சு கொடுத்த காரணத்துக்காக மாதம் சோனியா காந்திக்கும் ஒய்எஸ்ஆருக்கும் லஞ்ச பணம் சரியாக போயிடும். திடீர்னு ஒய்எஸ்ஆர் அவர்கள் 2 கட்டளைகளை ரிலையன்ஸ் கிட்ட வைக்கிறாரு. தனக்கு லஞ்ச பணத்தை அதிகரிக்கணும், எரிவாயுவோட விலையேற்றத்தை நிறுத்திக்கணும், ஏழை மக்களும் இதன் மூலம் பயன்பெறணும் அப்படின்னு சொல்கிறாரு. இந்த இரண்டையுமே ரிலையன்ஸ் நிறுவனம் நிராகரிச்சிட்டாங்க. சோனியா காந்தி ஒய்எஸ்ஆர் கிட்ட பேசி சமாதானம் செய்ய முயற்சி பண்ணுறாரு. ஆனால் அந்த முயற்சியும் தோல்வியில் முடிஞ்சது. ரிலையன்ஸை பகிச்சிக்கிட்டு யாரால் வாழ முடியும்? ஒய்எஸ்ஆர் தீர்த்து கட்டணும் அப்படின்னு முடிவு செஞ்சிட்டாங்க. இதுக்கு சோனியாவும் ஒப்புதல் கொடுத்துட்டாரு. ரிலையன்ஸை பகிச்சிக்கிட்டா கட்சிக்கு வளர்ச்சி நிதி வராதே அப்படின்ற கவலை சோனியாவுக்கு. 2 செப்டம்பர் 2009 ஒய்எஸ்ஆர் பயணம் செஞ்ச ஹெலிகாப்டர் மாயமாயிடுச்சு. மறுநாள் ஒரு மலைப்பகுதியில் ஹெலிகாப்டரோட உதிரி பாகங்கள் கிடைக்குது. ஒய்எஸ்ஆரும் அவரோட பயணம் செஞ்ச 4 பேரும் மரணம் அடைஞ்சிட்டாங்க அப்படின்னு அறிவிக்கிறாங்க. இது ஒரு இயற்கை மரணம் அப்படின்னு காட்டிக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் ரிலையன்ஸ் செஞ்ச திட்டமிட்ட கொலை. சரி, ஒய்எஸ்ஆர் மரணத்துக்கும் ஜெயலலிதா மரணத்துக்கும் என்ன ஒத்துமை இருக்குது? ஒன்று, பிஜேபி தமிழகத்தில் காலடி பதிக்கிறதுக்கு முட்டுக்கட்டையாக இருந்தவர் ஜெயலலிதா. அதனால் காங்கிரஸ் துணையோட கர்நாடக சிறையில் கதிர்வீச்சின் மூலம் ஸ்லோ பாய்சன் கொடுத்து கொல்லப்பட்டார். சோனியாவுக்கும் ரிலையன்ஸுக்கும் தலைவலியாக இருந்தவர் ஒய்எஸ்ஆர். அதனால் ரிலையன்ஸ் ஒய்எஸ்ஆரை கொல்றதுக்கு சோனியா காந்தி கிரீன் சிக்னல் காட்டிட்டார். 2011 ஜெயலலிதா முதலமைச்சரானார். 2016 மே மாதம் மீண்டும் முதலமைச்சரானார். செப்டம்பர் மாதம் உடல்நலக்குறைவால் அப்பலோவில் அனுமதிக்கப்பட்டு டிசம்பரில் இறந்துட்டார். 4.5 ஆண்டுகள் மறைமுகமாக பிஜேபி தமிழகத்தை ஆளலாம் அப்படின்றது தான் திட்டம். 2009 ஒய்எஸ்ஆர் முதலமைச்சரானார். 2014 மே மாதம் மீண்டும் முதலமைச்சரானார். செப்டம்பர் மாதம் கொல்லப்பட்டார். 4.5 ஆண்டுகள் டம்மி முதல்வர் மூலம் ஆட்சி செஞ்சு கிடைக்கிறத சுருட்டிக்கலாம் அப்படின்றது தான் காங்கிரஸோட திட்டம். 3, ஒய்எஸ்ஆர் இறந்ததுக்கப்புறம் காங்கிரஸ் சார்பில் ரோசையா 1 வருஷம் டம்மி முதல்வராக இருந்தார். அதுக்கப்புறம் 3.5 ஆண்டுகள் கிரண்குமார் டம்மி முதல்வராக இருந்தார். ஜெயலலிதா இறந்ததுக்கப்புறம் பிஜேபி சார்பில் பன்னீர்செல்வம் 2 மாதங்கள் டம்மி முதல்வராக இருந்தார். இப்போ பிஜேபி சார்பில் எடப்பாடி அவர்கள் டம்மி முதல்வராக இருக்கார். 4, தனது தந்தையோட சாவில் மரணம் இருக்குது அப்படின்னு ஒய்எஸ்ஆரோட மகன் ஜெகன்மோகன் ரெட்டி சொல்லி கொண்டிருந்த போதும் அவருக்கு ஆதரவாக பிஜேபி குரல் கொடுக்கவே இல்லையே. ஏன் தெரியுமா? ஒய்எஸ்ஆர் அவர்கள் ஒரு கிறிஸ்துவர்.
திருப்பதி மலையில் மிகப்பெரிய இயேசு சிலை அமைக்கிறதுக்கு ஒய்எஸ்ஆர் முயற்சி செஞ்சுக்கிட்டு இருந்தார். அது நடக்காமல் போனதில் பிஜேபிக்கு பெரும் மகிழ்ச்சி. மேலும் ஒய்எஸ்ஆர் இந்துனா அதை வச்சு அரசியல் செய்யலாம், கிறிஸ்துவர் என்ற காரணத்தினால ஒய்எஸ்ஆர் மரணத்தில் காங்கிரஸ்க்கு தொடர்பு உண்டு அப்படின்னு தெரிஞ்சும் அதை பற்றி பிஜேபி பேசவே இல்லை. ஜெயலலிதா மரணத்தின் மூலம் காங்கிரஸும் தமிழகத்தில் கால் பதிக்கலாம் அப்படின்ற ஆசையில் தான் கர்நாடக சிறையில் பிஜேபியோட கொலை திட்டத்தை நிறைவேற்றுறதுக்கு காங்கிரஸ் ஒத்துக்கிட்டாங்க. 5, ஒய்எஸ்ஆர் மரணத்துக்கு அப்புறம் அவரோட மகன் ஜெகன்மோகன் ரெட்டியே காங்கிரஸ் கட்சி ஓரங்கட்ட ஆரம்பித்தாங்க. வருமானத்துக்கு அதிகமாக சொத்து சேர்த்தாரு அப்படின்ற வழக்கில் 16 மாதங்கள் சிறையில் தள்ளப்பட்டார். அதுக்கப்புறம் ஜாமீனில் வெளியில் வந்துட்டார். ஜெயலலிதா மரணத்துக்கு அப்புறம் சசிகலாவோட கை ஓங்கிடக்கூடாது அப்படின்றதுக்காக சிறையில் தள்ளப்பட்டார். கிட்டத்தட்ட 5 மாசமாக சிறையில் இருக்கார். 6, ஒய்எஸ்ஆர் மரணத்துக்கு பின்னாடி நடந்த இடைத்தேர்தல், அதுக்கப்புறம் 2014 நடந்த பொது தேர்தலையும் காங்கிரஸ் கட்சி படுதோல்வி அடைஞ்சது. ஆளும் கட்சியாக இருந்த காங்கிரஸ்க்கு எதிர்கட்சி அந்தஸ்து கூட கிடைக்காத அளவுக்கு படுதோல்வியை சந்தித்தாங்க. ஆந்திரா மற்றும் தெலுங்கானாவில் காங்கிரஸ் அப்படின்றது அழிஞ்சு போன கட்சி அப்படின்னு சொல்கிறது தான் மிக தெளிவாக இருக்கும். ஜெயலலிதா மரணத்துக்கு அப்புறம் அதிமுகவும் அழிவு பாதை நோக்கி தான் போய்கிட்டு இருக்காங்க. விரைவில் அதிமுகவும் அழிந்து போகும் அப்படின்றது தான் தெரியுது. மறக்காமல் முதல் 4 பகுதிகளையும் பாருங்கள், பிளேலிஸ்டோட லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. இந்த 5 பகுதிகள் மூலம் நமக்கு தெரியறது என்ன? ஓசோவை கொன்ற அமெரிக்காவுக்கு தண்டனை கிடைக்கல, ஒய்எஸ்ஆரை கொன்ற ரிலையன்ஸுக்கும் காங்கிரஸுக்கும் தண்டனை கிடைக்கல, ஜெயலலிதாவை கொன்ற பிஜேபிக்கும் தண்டனை கிடைக்கல. நீதியும் சட்டமும் மக்களுக்கு மட்டும்தான், ஆட்சி செய்கிறவங்களுக்கு இல்லை அப்படின்றது தான் ஜனநாயகம். உங்களோட கருத்துக்களை மறக்காமல் பதிவு பண்ணுங்கள். இதை கேட்ட அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.